ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम्बिकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनिरुमधिरुपुरैषु அயோத்தியன்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி செங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை பிள்ளை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் கனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோகன் குளிர காணுனாளே. கம்பனின் காவிய நாயகன், ராமனுடைய சரித்திரம், பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம் முடித்து என்று கிஷ்கிந்தா காண்டத்தை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். காண்டங்கள் எல்லாம் காரணப் பெயராக அமைகிறது. ராமனுடைய பால லீலைகள் இளமையைப் பற்றி பாலகாண்டம், அயோத்தியிலே நடந்த செய்திகள் அயோத்தியா காண்டம், காட்டிலே நடந்த செய்திகள் தண்டகாரண்யம் ஆரண்ய காடு ஆரண்ய காண்டம், இப்பொழுது கிஷ்கிந்தா காண்டத்தை பார்க்க இருக்கிறோம். ராமபிரான் தனமருவை பிரியலுற்று தளர்வை ஜடாயுவை வைகுந்தேற்றி வனமருவு கவியரசன் காதல் கொண்டு வாலியை கொன்று இலங்கை நகர் அறக்கர்கோமான் சினமடங்க மாருதியால் சுடுவித்தானை என்று குலசேகர பேசுவார். தனமரு வைதேகி பிரியலுக்கு தளர்வைதி ஜடாயுவை வைகுந்தத்தேற்றி ஜடாயு மோக்ஷம் என்று சொல்வார்கள். பிறகு கபந்தனை அளிக்கிறார்கள். அவன் வழிகாட்ட சபரியை சென்று அடைவாயாக, சபரியின் மூலம் சுக்ரீவனை அடைவதற்கு உனக்கு வழி கிடைக்கும் என்று சொல்லி அனுப்புகிறான் கபந்தன். சபரி மோக்ஷ சாட்சி பூதா என்று சொல்லுகிறார். சபரி மோட்சம் அடைவதற்கு சாட்சியாக நின்றார் என்று வேதாந்தேசிகள் வெளியரகத்திலே சொல்லுவார். இப்படி சபரி வழிகாட்ட பம்பை, பம்பா நதி என்று சொல்லக்கூடிய பம்பை பொய்கையிலே வருகிறார்கள். அந்த பம்பா தீரம் என்பது அழகான சோலைகள், நீர் வாவிகள், பறவைகள், குளிர்ச்சியான இடமாக இருக்கிறது. தேன் படி மலரது செங்கண் வெண்கைமா தான் படுகின்றது தெளிவு சான்றது மீன்படி மேகமும் படிந்து விஞ்சுநீர்வான் படிந்து உலகிடை கிடந்தமான்பது ஆகாயமும் பூமியும் ஒன்றாக இருக்கிறது என்று ஓமையாக சொல்லுகிறார். யானைகள் தேன் படுகின்ற மலர்களை கொண்ட அந்த பம்பா வீரத்திலே, பம்பை பொய்கையிலே யானைகள் இருக்கின்றன. அப்படியே அதை கம்பன் ஓமையாக சொல்லுகிறான். இங்கே தேனும் யானையும் அந்த பொய்கையிலே காணப்படுகிறது. அதே போல நிமிர்ந்து பார்த்தால் வானத்திலே மீன்படி மேகமும் விங்கு நீர் வான் படிந்து உலகிடையில் கிடந்தமன்பது. எப்படி ஆகாயத்திலே விண்மீன்களும் மேகமும் படிந்து இருக்கிறதோ அதுபோல இந்த பம்பை பொய்கையிலே தேன் படிந்திருக்கிறது. மேகத்தைப் போல இங்கே கதிர்கள் சொல்லக்கூடிய யானைகள் இருக்கின்றன சொல்லுவான். இப்படி அழகாக வர்ணித்துக் கொண்டே வருகிறான். அப்படி வர்ணித்துக் கொண்டே வரும்பொழுது அங்கே பார்க்கக்கூடிய சில காட்சிகள், ராமனுக்கு சீதையை பிரிந்திருந்ததனாலே சீதையை நினைவுறுத்துகிறதாம். வண்ணனரும் தாமரை மலரும் வாசற்குவளையினால் மலரும் புண்ணின் எரியும் ஒரு நெஞ்சம் பொதியும் மருந்தும் தரும் பொய்காய் கண்ணும் முகமும் காட்டுவாய் வடிவும் ஒரு கால் காட்டாயோ
அங்கே பார்க்கிறார் குவளை மலர்கள், ஆம்பல் மலர்கள், கமல மலர்கள், வள்ளை கொடிகள், முத்துக்கள், கெண்டை, வரால், ஆமை, இதெல்லாம் என்ன காட்டுகிறதாம்? கண்ணும் முகமும் காட்டும். குவளை கண்ணை காட்டுகிறதாம், ஆம்பல் வாயை காட்டுகிறதாம், கமலம் கைகளையும் முகத்தையும் கால்களையும் காட்டுகிறதாம், கொடி வள்ளை காதை காட்டுகிறதாம், தரங்கம் வயிறு மடிப்புகளை காட்டுகிறதாம், அலைகள் கெண்டை கண்ணை காட்டுகிறதாம், வரால் ஆமை என்பவை கணைக்கால் புறங்கால்களை காட்டுகிறதாம். இப்படி மருந்தினையால் அவை அவங்கள் அவை நிற்கண்டேன் வல்லரக்கன் அருந்ததி அகழ்வாள் சிந்தினவோ. தனித்தனியாக நான் அங்கங்களை பார்க்கிறேன், மொத்தமான சீதையை பார்க்க முடியவில்லையே என்று பாவம். சீதையை எண்ணி எண்ணி உருகிறார். பஞ்சு பூத்த விரல் பதுமம் பவளம் பூத்தடியாள், என் நெஞ்சு பூத்த தாமரையின் நிலையும் பூத்தாள், நிறம் பூத்த மஞ்சு பூத்த மலை அணைய குழலால் கண் போல் மணி குவளாய், நஞ்சு பூத்ததா மன்ன நகையாள் என்ன நெளிவாயோ. சீதையை எண்ணி எண்ணி இருக்கும்போது இங்கே குவளை மலர்கள் மலர்ந்திருக்கிறார், கண்ணை காட்டுகிறதாம். ஓ, என்னை கேலி செய்கிறாயா என்று கேட்கிறாராம். இப்படி சூரியன் அத்தனிக்கக்கூடிய நிலையிலே சீதையை தேடி அன்றெல்லாம் இரவு இருந்து மறுபடியும் காலையிலே கிளம்பி செல்லுகிறார்கள். அப்பொழுது ராமனையும் லக்ஷ்மணையும் பார்த்த சில குரங்குகள் ஓடுகிறதாம். காலின் மாமதல இவர் காண்மினோ கருவுடைய வாலியே வலின் வரவினார்கள் தாம் வரி சிலையன் நீலமால் வர எனைய நீதியா நினைதி என மூலம் ஓர் கிளர் மருகி ஓடினார் முளையதனின் காலின் மாமதல இவர் காண்மினோ கருவுடைய வாலியே வலின் வரவினார்கள் தாம் வரி சிலையன். அங்கே சுக்ரீவனோடு சில வானங்கள் இருக்கிறார்கள். இவர்களை பார்த்த உடனே வாலியின் ஜேவலில் வரவினார்கள். ஓ, வாலி அனுப்பி வந்திருக்கிறார்கள் நினைச்சு வாலி நேரே வர முடியாது, சாபம் உள்ள இடம் இது, மதங்கர் சாபம். ஆகையினாலே வாலியினுடைய ஏவலாளர்கள் வருகிறார்கள் என்று பயந்து ஓடுகிறார்களா. அப்படி ஓடிய பொழுது அனுமன் பார்க்கிறான், இவ்விடத்தினி திரும்பி நஞ்சல் என்று இடை உதவி. அங்கே அனுமன் என்ன செய்கிறான், சமய சஞ்சீவி அல்லவா, சுக்ரீவன் முதலியவர்களை நிறுத்தி நான் பார்த்து வருகிறேன். அஞ்சனை கொரு சிறுவன் அஞ்சனை கிரியனய மஞ்சனை குறுகி ஒரு மாணவ படிவம் ஒரு மெஞ்சம தொழகவ மெய்ய கை சிலையன நெஞ்சயிர் தயல் மறைய நின்று கற்பினி நினையோ. அஞ்சனை கொரு சிறுவன் அஞ்சனை கிரியனய மஞ்சனை குறுகி ஒரு மாணவ படிவம் ஒரு என்ன தமிழ், என்ன தமிழ் கம்பனுடையது. அஞ்சனுடைய புதல்வராகிய அஞ்சனை கொரு சிறுவன் அஞ்சன கிரி அணைய மஞ்சனை குருகி ஒரு மாணவ படிவமோடு. அஞ்சன மன்னனாகிய அஞ்சன கிரி போல் இருக்கக்கூடிய ராமன் எதிரே சென்று மாணவ படிவமோடு ஒரு பிரம்மச்சாரி வடிவத்திலே வெஞ்சம தொழில கவமெய்ய கைச்சில நெஞ்சும் தொழிலர் தவமெய்யர் புதுசாக இருக்கிறது. கையிலே வில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் உருவத்திலே இவர்கள் தவமெய்யர். தேவருக்கு ஒரு தலைவர் ஆ முதல்வர் தேவரெனின் மூவரர் மற்றவர் இருவர் மூறி வில்ல சுரர் இவர் யாவர் ஒப்பவர் உலகில் யாது இவர் கரியவர் கேவலத்திவர் நிலைமை தேர்வதை கிழமையோடு. தேவர்கள் என்று சொன்னால் தேவர்களின் தலைவர் மூன்று பேர் இருக்கிறார்கள், பிரம்மன் சிவன் ருத்திரன், பிரம்மன் சிவன் திருமால். ஆனால் இவர்கள் இருவராக இருக்கிறார்களே, அடுத்தது கையிலே வில் வைத்திருக்கிறார்களே. யாவர் ஒப்பவர் உலகில் இவரை யாவர் ஒப்பவர் உலகில் இவர்களுக்கு ஒரு அதிசயமான பிரிவியாக இருக்கிறார்கள். சிந்தையில் சிறிது துயர் சேர் உர தெருமரின் ஒன்றைய தவறன் என் ஊர சிறியலன் அந்த ரக்கவரலர் மானிடப்படிவர் எதை போட தெரிய வேண்டும். இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு துன்பம் ஏன் வருகிறது தெரியுமா? எடை போட தெரியவில்லை. எடை போடுவது சாதாரண விஷயம் அல்ல. விலங்குகளை எடை போடுவதற்கு ஒரு தனியான ஒரு எடை கருவி இருக்கிறது. மளிகைப் பொருளை எடை போடுவதற்கு தனியான கருவி இருக்கிறது.
திரவப்பொருளை எடைபோலுக்கு தனியான கருவி இருக்கிறது. தங்கத்தை எடைபோலுக்கு தனியான கருவி இருக்கிறது. காற்றை எடைபோலுக்கு வேறொரு கருவி இருக்கிறது. எடைபோல தெரிய வேண்டும். இங்கே பார்த்த மாத்திரத்திலேயே நவவியாகரண பண்டிதன் சொல்லக்கூடிய அனுமன் எடை போடுகிறான். அழிவு வந்துளது அதனை இருமருந்தினுடிது துருவுகின்றனர் இவர்கள். தருமமும் தகவும் இவர் தனமெனும் தகையல் அறமே வடிவெடுத்தவர்கள். இவர்கள் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள், எதுவோ இழந்து விட்டிருக்கிறார்கள். கதமென்னும் போர் உண்மையிலர் கருணையின் கடல் அன்னையர். கோபமே இல்லாதவர்கள் சாந்தமூர்த்தி. இதமேனும் பொருள் அலதோடு இயல்புணர்ந்திலர் இவர்கள். இதம் இதம் உலகத்துக்கு நன்மையே செய்யக்கூடியவர்கள். சதம நஞ்சுரு நிலைய தரும நஞ்சுரு சரித சதம நஞ்சுரு நிலையர் தரும நஞ்சுரு சரிதல் மதன நஞ்சுரு வடிவ மரலி அஞ்சுரு இளவல். அழகான தமிழ், அழகான தமிழ், கம்பநாதன் தமிழ். சதமன் அஞ்சுரு நிலையர் நூறு யாகங்கள் செய்த இந்திரனே பயப்படக்கூடிய நிலைமை உடையவர்கள், வீரம் உடையவர்கள். தரும நஞ்சுரு சரிதல் தரும நஞ்சுரு சரிதர். அந்தகனே பயப்படக்கூடியவன், யமனையும் பயப்படுத்தக்கூடியவர்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மதன நஞ்சுரு வடிவர் மன்மத வடிவு, மன்மதனையே மிஞ்சுபவர்கள். மரளி அஞ்சுரு விரலர் தர்மதேவன் அஞ்சக்கூடிய அளவுக்கு நல்ல சரித்திரங்களை உடையவர். யமனே அஞ்சக்கூடியவர்கள். இப்படியெல்லாம் என்பன பல்லவும் எண்ணி இருவரை எய்த நோக்கி அன்பினன் உருகுகின்ற உள்ளத்தெல்லாம் ஆர்வத்தோரை முன்புறின் வினயர் தம்மை முன்னினான் என்ன நின்றான் தன் பெரும் குணத்தால் தன்னை தானது ஒப்பிலாதான் தன் பெரும் குணத்தால் தன்னை தானது ஒப்பிலாதான். அழகான வார்த்தைகள். அனுமனுக்கு நிகர் வேறு யாரும் அல்ல, அவனே என்றான். காணலது ஒப்பிலாதான் தன் கன்று கண்ட அன்ன தன்மைய. இங்கே பார்க்கிறான் யானை கன்று யானையை நோக்கி வேகமாக ஓடுவது போல சிங்கமும் யானைகளும் புலிகளும் அவரவர் அதன் அதன் கன்றுகளோடு எப்படி இனிமையாக இருக்குமோ அதுபோல இங்கே மிருகங்கள் எல்லாம் ராமனிடத்திலே ஓடி வருகிறதாம். மயில் முதல் பறவை எல்லாம் மணி மணி நீரத்தீவர்கள் மேனி எயிலுறக்கிறங்கி மீதா வீரி சீரை பந்தர் வீசி எயில் வகு செய்துகின்ற இன முகில் கணங்கள் எங்கும் பயில் உற தீவலை சிந்தி பய பய தழுவும் பாங்கள். கவனித்து பார்க்கிறான் எப்படி பரதன் வந்த பொழுது குகன் கவனித்து பார்த்தானோ முதலிலே கோபம் கொண்ட குகன் பின்னாலே பரதனை பார்க்கும் பொழுது அப்படியே உருகுகிறார். பற்களையின் உடையானை மாசடைந்த மெய்யானை கற்கனிய கணிகின்ற துயரான். இங்கே பார்க்கிறோம் அனுமன் அதே போல ராமனை பார்க்கிறானா என்ன செய்கிறதா? மயில் முதல் பறவையெல்லாம் மணி நேரத்து இவர்கள் மேனி வெயில் உரர்க்கு இரண்டி மீதா விரிசிரை பந்தர் வீசி. ராமனும் லக்ஷ்மணும் வருகிறார்களாம் வெயில், கதிரவனுடைய வெப்பம் படக்கூடாது என்று மயில் போன்ற பறவைகள் எல்லாம் தன் இறக்கைகளை விரித்து சிறைகளை விரித்து இவனுக்கு மேலே நிழல் காட்டி கொண்டு வருகிறதாம். வெயில் வகுத்து இடுகின்ற இன முகில் கணங்களெங்கும் பயில் உரத்திவலை சிந்தி பயப்பயத்தழுவும் மேகக்கூட்டங்கள் எல்லாம் மென்மையான நீர்த்திவளை தூவி இவர்களை குளிர்ச்சிப்படுத்துகிறதாம். காயறி கணலும் கற்கள் கல்லுடை மலர்களே போல் தூய செங்கமல பாதம் தோயிலொரும் குழைந்து தோன்றும். நாங்கள் எங்கே இருக்கிறோம்?
பம்பை நதி தாண்டி ருஷிமுக பருவத்துக்கு அருகிலே இருக்கிறோம். அங்கே ராமன் லட்சுமி நடந்து வருகிறார்கள். எப்படி இருக்கிறதாம், காயறி கணரும் கற்கள் கீழே போல எரிந்து கொண்டிருக்க கற்கள் எல்லாம் கல்லுடை மலர்களே போர் மதுவிரின் தொழுகின மாமலர் எல்லாம் கல் ஒழுகக்கூடிய மலர்களைப் போல தூய செங்கமல பாதம் தொய்தோறும் குழைந்து தோ ராமனுடைய அடிப்படுமெல்லாம் இட்டடி நோக எடுத்தடி கொப்பளிக்க என்று சொல்கிறார். ராமனுடைய பாதம் படும் இடங்களெல்லாம் அந்த கற்கள் எல்லாம் குழைந்து தோன்றுகின்றன. போயின திசைகள் தோறும் மரனோடு பொருளும் எல்லாம் சாய்வரும் தொழுபோல் இவர்களே தருமம் ஆவார். தருமமே நடந்து வருகிறது. மரங்களும் பொருளும் ராமன் எந்த பக்கம் போகிறாரோ அந்த பக்கம் சாய்கிறதாம் ஐயா. கடவண்ணம் பூதங்கள் மறிய புகுந்து இசை பாடி ஆடி துன்பினை துடைத்து மாயத்துல்வினை தன்னை நீக்கி தென்புலத் தன்றி மீளா நிரூபிக்கும் தேவரோ. இவர் சாதாரண ஆள் அல்ல. என்பு எனக்கு உருவுகின்றது இவர்கின்றது அழகில் காதல் அனுமனுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். யாரை பார்த்தால் உனக்கு அளவில்லாத நெஞ்சத்திலே காதல் தோன்றுகிறதோ அவர்கள்தான் உங்களுக்கு வழிகாட்டி என நினைத்துக் கொள். இப்பொழுது ராமனையும் லட்சுமணையும் பார்க்கும் பொழுது அனுமனுக்கு உள்ளம் கவர்ந்து எழுந்து ஓங்கும் காதல். என்று எனக்கு உருகுகின்றது இவர்கின்றது அளவில் காதல் அவா வரச்சோ அளவிலது யானுடைய அன்பு அன்பிற்கு அவதி இல்லை அடை உயன் கொள்ளறிதல் தேற்றே அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆழ்வரல் புன்கண்ணீர் பூசல் தரும் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் என்பவை. இப்படி இவ்வகை எண்ணி ஆண்டு இருவரும் எய்தரோடும் ராமனும் லட்சுமும் நெருங்கி வருகிறார்கள். செவ்வழி உள்ளத்தானும் தெரிவுரையதில் சென்று எய்தி கவ்வையின்றாகன் உங்கள் வரவு கவனிக்க வேண்டும். கவ்வையின்றாகன் உங்கள் வரவு சுவாகதம் சுஸ்வாகதம் சுவாகதம் சுஸ்வாகதம் கவ்வையின்றாகன் உங்கள் வரவு. ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சூர்ப்பனகை வந்த பொழுது ராமன் சொன்னான் தீதில் வரவாக திரு நின் வரவு சேயோய். இங்கே அனுமன் சொல்லுகிறான் கவ்வை இன்றாகன் உங்கள் வரவு. கவ்வினா துன்பம். கருணையோனும் எவ்வளி நீங்கியோ நீ யாரென இளம்பழுத்த. அனுமன் பிரம்மச்சாரி வடிவத்திலே ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் எதிரே போய் நிற்கிறார். நீங்கள் யார், நீங்கள் நீர் யார் என்று கேட்கிறார். அப்பொழுது அனுமன் விடை சொல்லுகிறார். அற்புதமான விடை. 12,000 பாடல்களே இது அற்புதமான பாடல். மஞ்சன திரண்ட கோலமேனிய மேனிய திரண்ட கோலமேனிய மஞ்சன திரண்ட கோலமேனிய மகளிர்க்கெல்லாம் மஞ்சன திரண்ட கோலமேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சன தகையவாகி நளிதீரும் பணிக்கு தேம்பா கஞ்சமோ தளர்ந்த செய்ய கண்ணையன் காற்றில் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தே நாமனுமன் என்பே அஞ்சனை வயிற்றில் வந்தே. நீ யாருன்னு கேட்ட உடனே கவனிக்க வேண்டும். ராமன் இவன் யார் என்று கேட்டவுடனே அது சொல்லும் பொழுது நீ யார் என்று எனக்கு தெரிகிறது என்கிறான். மஞ்சன திரண்ட கோலமே நீ மகளிர்க்கல்ல அனஞ்சன தகழவா இனலிலும் பணிக்கு தேம்பா கஞ்சம் ஒத்து அலர்ந்த செய்ய கண்ண. அழகான மேனியை உடையவனே, மேகத்தை போன்ற மோகம் கொள்ளும் மேனியை உடையவனே, பெண்களுக்கெல்லாம் விஷம் போல என்று சொல்லுகிறான். பெண்களை பற்றியே தெரியாத பிரம்மச்சாரி ஆஞ்சநேயன் அவன் சொல்லுகிறான் நீ பெண்களுக்கெல்லாம் நஞ்சு. விஷம் எப்படி உடவிலே பட்ட உடனே பரவுமோ அது போல நீ உன் பார்வை பட்ட உடனே பெண்கள்லாம் தோள்கண்டா தோளே கண்ட. நளிரும் பணிக்கு தேம்பா கஞ்சமொத்து அலர்ந்த செய்ய கண்ண. கண்ணுக்கு ஓமை சொல்லும்போது எத்தனையோ ஓமை. தாமரைதான் கண்ணுக்கு ஓமை. ஆனால் இங்கே எப்படிப்பட்ட தாமரையாம் இது. பகலிலும் இரவிலும்
பனியிலும் வெப்பத்திலும் மாறாத தாமரை என்கிறார். இரண்டு வேளையிலும் மலரக்கூடிய தாமரை, எப்பொழுதும் மலர்ந்திருக்கும் தாமரை. யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றின் வந்தே அஞ்சனானந்தனம் வீரம். வாயுனுடைய அஞ்சனைக்கும் வாயுக்கும் பிறந்தவன் இம்மலையிலிருந்து வாழும் எதிகதிப்பதிரி செல்வன் செம்மலுக்கேவல் செய்வேன் தேவனும் வரவு நோக்கி விம்மல் உற்றனையன் ஏவமினவிய வந்தேன் என்றார். எம்மலை குளமும் தாழ இசை சுமந்திருந்த போல மலைகளை விட பெரிய உயரமுடைய புகழை உடைய தோலை உடையவன் என்று சொல்லுகிறார். இப்படி பேசிய உடனே அனுமனை பார்த்து ராமன் லட்சுமணத்தை சொல்லுகிறான். ஆற்றலும் நிறைவும் கல்வி அமைதியும் அறிவும் என்னும் வேற்றுமையே இவனோடு இல்லை. இவ்வளவு ஆற்றல் அதிகமா, கல்வி அதிகமா, அறிவு அதிகமா, எல்லாம் நிறைந்திருக்கிறான். இல்லாத உலகத்து எங்கும் இங்கிவன் இசைகள் கூட கல்லாத கலையும் வேதக்கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றி சென்றோ யார் கொதி சொல்லின் செல்வன் இல்லா தோழிலையவே விரிஞ்சனோ விடுகளும். பேசுகின்ற பேச்சு, அந்த பாவம், அந்த நேர்த்தி எப்படி இருக்குது தெரியுமா? யார் கொதி சொல்லின் செல்வன் கேட்கும்போதே பட்டம் கொடுக்கிறான் ஆஞ்சநேயனுக்கு அஞ்சனவண்ணன். சொல்லின் செல்வன் வாக்கீசன் வில்லார் தோழிலைய வீர விரிஞ்சனோ விடுகளோ. கவனிக்க வேண்டும், இவன் யார்? பிரம்மதேவனா சிவனா என்றால் திருமால் பேசுபவன். மாணியாம் படிவம் என்று மத்திவன் வடிவமைந்த ஆணியூலகுக்கெல்லாம் என்னெல்லாம் ஆற்ற கேட்ட ஆணியூலகுக்கெல்லாம் இந்த உலகத்துக்கெல்லாம் ஆணி. பின்னாலே ராமனை மரணத்திலிருந்து காப்பாற்ற போகிறான், லட்சுமணை மரணத்திலிருந்து காப்பாற்ற போகிறான். ஆணி இவ்வழி நின்னை உற்றயமக்கு நீ என்று சொன்ன செவ்வழி உள்ள தோனை காட்டுதி. அப்பொழுது அஞ்சனேயன் அனுமன் எதிரே நிற்கிறான். ராமபிரான் கேட்கிறார், உன்னுடைய அரசன் எங்கே இருக்கிறான் என்று கேட்கிறார். அதற்கு முன்னாலே இளவிதன் புதலை தன்னை இந்திரன் புதல்வன் என்னும் பதிவிலன் சீரப்போ வந்து பருவருக்கொருவனாகி அறிவியம் கொண்டு என்னோடு இருந்தன. இங்கே இல்லை அவன், சூரியன் மகனாகிய சுக்ரீவன் என்னுடைய அரசன், இந்திரன் மகனாகிய வாலி அவனை பரிவில்லாமல் சீறியிருக்கிறான். எனவே அவனை நாம் சென்று பார்ப்போம். அது மட்டுமல்ல, போகும்போதே சொல்லுகிறான், கொடுங்குளப்பகையனாகி கொள்ளிய வந்த கூற்றை ராமா என்னுடைய அரசனுக்கு நீ அபயம் அளிக்கப் போகிறாய், இதைவிட பெரிய செயல் உண்டா என்று முதலியே சொல்லிவிடுகிறார். எம்மையே காத்தீர் என்று எளிதரோ எம்பு இலாதோ தம்மையே முதலித்த அந்த சராசரம் சமைந்த ஆற்றல் உம்மையே உலகும் காக்கும் முதல்வனே முருகச்சவ்வி உம்மையே புகழ் புக்கே முக்கு இதில் வரும் உறுதி. பின்னாலே ப்ரிப்பேரிங் த கிரவுண்ட் என்று சொல்லுவார்கள், ரெப்போர்ட் என்று சொல்லுவார்கள். அருமையாக சுக்ரீவனத்தில் பேசுவதற்கு முன்னாலேயே இங்கே தயார்படுத்துகிறார். அப்பொழுது ஒரு கேள்வி கேட்கிறான் ஆஞ்சநேயன், யார் என இளம்புகேன் நான் என் குலத்தலைவர் கும்மை. ரொம்ப அழகா கேட்கிறான். நீங்கள் யாருன்னு கேட்கல, கவனிக்க வேண்டும், நீங்கள் யாருன்னு கேட்கல, என் குலத்தலைவனாகிய சுக்ரீவனுக்கு உண்மை யார் என்று நாங்கள் சொல்லுவது என்று சொன்ன உடனே லட்சுமணன் சொல்லுகிறான், இயல் தரும் புலமை செங்கோல் மனு முதல் யாரும் ஒவ்வா தயரதன் கனகமாடம் அதில் அயோத்தி வேந்தன். தயரதன் தயரதன் என்று அயோத்தி வேந்தன் இருக்கிறான். அன்னவன் சிறுவனாலி அன்தகை, அந்த தயருடைய பிள்ளைதான் இதோ நிற்கிறானே இவர். அன்னை ஏவ தன்னுடைய உரிமை செல்வம் தம்பிக்கு தகவில் நல்கி, தாயினுடைய கட்டளையாலே தந்தை கட்டளை என்று சொல்லவில்லை, தன்னுடைய உரிமை செல்வம் தம்பிக்கு நல்கி பரதனுக்கு கொடுத்துவிட்டு நல்லெடும் காணம் சேர்ந்தான் நாமமும் ராமன் என்பார். உடனே அனுமன் ராமன் திருவடிகளை விழுகிறான். விழுந்த உடனே
அனுமன் பிரம்மச்சாரி வடிவத்திலே இருக்கிறான், அந்தன வடிவத்திலே இருப்பதனாலே அரசனாகிய ராமன் அவனை தூக்கி நீ என்னை வணங்கக்கூடாது என்கிறான். ஆழியாய் என்னை நீ வணங்கக்கூடாது, கேள்வி நூல் மறைவளாளா, நீ அந்த நல்லவா என்னை வணங்கலாமா அரசனை அந்த வணங்கக்கூடாது என்று சொல்ல, ஆழியாயடியும் மறிக்குலத்திருவன் என்றான். தன் சொந்த உருவத்தை காட்டுகிறான், தன் ஒரு கொண்டு நின்றான் தருமத்தின் தனிமை நீப்பான். அந்த சமயத்திலே விஸ்வரூப சேவை எடுத்து அனுமான் தன் உருவத்தை காட்டுகிறான். கண்டிலன் உலகம் மூன்றும் காலினால் கடந்து கொண்ட புண்டரீக கண் நாழி புறவரன் பொலங்கொள் சோதி குந்தள மதனம் என்றால் கூறலாம் தகமை தொன்றோ. பண்டை நூல் கதிரோன் சொல்ல படித்தனம் படிவமும் அனுமன் தன் பெரிய உருவத்தை எடுத்து காட்ட அப்பொழுது ராமபிரான் லக்குணத்திலே வியந்து பேசுகிறான். தாழ்பட கமலமன்ன தலங்கன தம்பிக்கம்மா, கீழ்படா நின்ற நீக்கி கிளர்படாதாகி என்றும் நாள்படா மறைகளாலும் நவைப்படா ஞானத்தாலும் கொள்படா பதமே. இவன் அந்தவன் அல்ல, இந்த உலகத்தவன் அல்ல, பரமபதமே இங்கே வந்திருக்கிறது என்றார். தாழ்படா கமலமன்ன தடங்கனான் தம்பிக்கு புனரீகாட்சனாகிய ராமபிரான் தம்பியை பார்த்து இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நாள்படா மறைகளாலும் நவைப்படா ஞானத்தாலும் கோட்படா பதமே. பரமபதமே இங்கு வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், நல்ல நிமித்தம் பெற்றேன் நம்பியை பெற்றேன் நம்பால் இல்லையே துன்பமானது இன்பமும் எய்திற்று. இன்னும் இல்லினா இவனை போலாம் கவிக்குள குடகில் வீரன் சொல்லினா தேவல் செய்வான் அவன் நிலை சொலப்பாற்றோ. தூதனே இப்படி இருக்கிறான் என்றால் நாதன் எப்படி இருப்பான்? எனவே நல்லன நிமித்தம் பெற்றோ நம்பியை பெற்றே நம்பால் இல்லையே துன்பமானது. கவலையோடு வந்திருந்த ராமன் பம்பாதீரத்திலே உள்ள செடிகளையும் கொடிகளையும் மலர்களையும் பார்த்து சீதையே சீதையே என்று புலம்பிக் கொண்டு வந்த ராமன் இப்போது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நல்ல நிமித்தம் பெற்றேன் நம்பியை பெற்றேன் நம்பால் இல்லையே துன்பமானது இன்பமோ இருக்கே இவனைப் போல கவிக்குலக்குரிசில் வீரன் சொல்லினாலே செய்வன். ஒரு பூதனாக வந்தவன் வேலைக்காரனாக வந்தவனே இவ்வளவு சிறப்பாக இருக்கிறான் என்றால் இவனை தலைவன் எப்படி இருப்பான் என்று சொல்லிவிட்டு அனுமன் ஆஞ்சநேய பெருமான் அங்கே ராமனையும் லக்குமணியும் நிறுத்தி வைத்து, இதோ போய் நான் சுக்ரீவனை அழைத்து வருகிறேன் என்று சொல்லுகிறான். என் ரகம் வந்து கோல முகம் மலர்ந்து இனிதில் நின்ற குட்டுழல் தோழினாரை நோக்கிய குரக்கு சீயம், குரக்கு சீயம் என்கிறான் கம்பர். யசோதை சிங்கம் என்றும் தேவகி சிங்கம் என்றும் சொல்வது போல குரங்கு சிங்கம் என்கிறார் அனுமனை. சென்றவன் தன்னை இன்னே குணமின்றேன் சிறிது போது வென்றீர் என்று விடைபெற்று விரைவில் போன. ராமாயணத்திலே கம்ப ராமாயணத்திலே அனுமப்படலம் கிஷ்கிந்தை காண்டத்திலே கிஷ்கிந்தா காண்டத்திலே இரண்டாவது பகுதியாக இருக்கிறது. முதல் பகுதி பம்பை படலம். பம்பையை கடந்து ரிஷிமுக மலைக்கு செல்லும் வழியிலே அனுமனை சந்திக்கிறார்கள். இதற்கு அனுமப்படலம் என்று பெயர். பின்னாலே சுந்தர காண்டம் என்று அனுமனை பற்றியே ஒரு காண்டம் இருக்கிறது. ராமாயணத்திலேயே வேறு யாருக்கும் இப்படி ஒரு பலரத்திலும் அனுமன், பின்னாலே ஒரு காண்டத்திலும் சுந்தர காண்டமாக அனுமன் என்று சொல்லி அந்த அனுமனுடைய பெருமையை அங்கிலே ஒன்று பெற்றால் அங்கிலே ஒன்றை தாவி அங்கிலே ஒன்று ஆறாக ஆரியக்காக ஏகி கண்டு அயலார் ஊரில் அங்கிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் கவகிம்மத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ என்றெல்லாம்
கொண்டாடுவார்கள். அப்படிப்பட்ட புத்தி பலம், யசோதைரியம், நிர்பயத்துவம், மரோகத, அஜாட்யம், வாக்கொடுச்சொஞ்ச அனூம ஸ்மரணாத்பவேத் என்று சொல்லி ஆஞ்சநேயனுடைய பெருமையை அற்புதமாக இராமாயணத்திலே. இனிமேல் நாம் ஆஞ்சநேயனை பற்றித்தான் நிறைய நினைக்கப் போகிறோம். அப்படிப்பட்ட அஞ்சன வண்ணனோடு ஆஞ்சநேயன் சேர்ந்த பொழுது தனியான ஒரு தர்மத்திற்கு பலம் கிடைக்கிறது. எப்படி எத்தனையோகே சுர கிருஷ்ணோ எத்தனை பார்த்தோ கருந்தரகா என்று சொல்லி எங்கெல்லாம் வில்லோடு அர்ஜுனன் நிற்பானோ, எங்கே தர்மத்தோடு கண்ணன் நிற்பானோ அங்கே பெருமையும் வெற்றியும் புகழும் இருக்கும் என்று சொன்னது போல ஆஞ்சநேயன் சேர்ந்த உடனேயே ராமனுடைய சுண்டலெல்லாம் தீர்ந்து விடுகிறது. இப்படிப்பட்ட அருமையான சரித்திரத்தை தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சில் காம மகிழ்ந்து தெளிந்திடுமே ஓமதல்லாதன் புரிந்திடு நன்மையை புண்மையாவும் புகழ்ந்திடுமோ தேனமர் பொய்கையில் மேனினம் துள்ளிட தென்றதும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டினமாத்தழ வாழ்த்துளி சூழ் வல்லபாயமாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயா நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.